அவ்வை பெருமானின் புகழை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சாந்திருப்பான், ஆனால் சிந்தனை மட்டும் உயர்ந்திருக்கும். அப்ப அதுதான் பொறிவுடனே, அது வெறும் வீர உணர்ச்சின்னு சொல்லி. சமுதாயத்தில் இருப்பான், பொருளாதாரத்தில் இருப்பான், பொருளாதாரத்தில் அரசியல் செய்வான், வியாபாரம் செய்வான், குணம் வளர்த்துவான், ஆனால் தன்னுடைய நிலை மட்டும் நிலை உயர்ந்திருப்பான். ஆக இதெல்லாம் புலனைந்து வென்றாதன் வீரமே வீரம் என்றாலும் சாகாத கல்வியை கல்வினர் சொன்னதை யார் தெரியுமா? அவையார். முதுபெரும் ஞானி, அருந்தவம் செய்தவர் அவையார். ஏன் இதை அவையார் இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால், பிற்கால சந்ததிகளுக்கு சாகாத வாய்ப்பு இருக்குதையா? மரணமில்லா பெருவாழ்வு இருந்தாலும் உங்க புத்தி என்ன ஏதோ காரணமே தெரியல. ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்வீங்க, உடனே பெரும் வல்லமை வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும். அவன் பாப்பா, இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் பாடுபட வேண்டும், பல ஆண்டுகள் பாடுபட வேண்டும், பல ஆண்டுகள் பாடுபட்டு பெற வேண்டியதை அவர் 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் பூஜை செய்து உடனே பெற நினைக்கின்றார், அவசரப்படுகின்றான். ஆக வந்து அவசரப்படாமல் இருக்க வேண்டும், அதுக்கு கேட்க வேண்டும். நான் விரைவாக கடவுள் அடைய விரும்புகிறேன், அது போன்ற பணங்கள் பலகீனங்கள் எனக்கு இருக்கக்கூடாது, அப்படி ஆசானை கேட்க வேண்டும். ஆக தொடர்ந்து ஆசானை பூஜை செய்து வந்தால்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும், வாசி வசப்படும். மூச்சு காட்டு லயமாகாமல் மரணத்தை வெல்ல முடியாது. மூச்சு காட்டு லயமானால் அது என்ன செய்யும்? மூச்சு காட்டு லயமாச்சு, அதுக்கு என்ன உபாயம்னா உப்பு இல்லாமல் சாப்பிடணுமே. ஏன்னா சின்ன விஷயமா, ஒரு நாட்டு என்னால 25 ஆண்டுகள் உப்பு இல்லாமல் சாப்பிடணும், இதுதான் வீரம். எதுவுமே எந்த உறவும் இருக்கக்கூடாது, ஆனால் உலகம் கூடி இருக்கணும். உலகம் கொடுக்கிறவனும் எல்லா பெண்கள்கிட்ட எல்லாம் பேசுவார், எல்லாம் பேசியிருப்பார், ஆனால் உலகம் கூட இருந்து கொண்டு இது வெல்ல வேண்டும். அப்போ உப்பு இல்லாமல் சாப்பிடணும், உலகமோடு இருக்க வேண்டும், இதை விட்டு போகக்கூடாது. காட்டுக்கு போனால் என்னாகும்? காட்டுக்கு போனால் எந்த சோறு கிடைக்கும்? இந்த உப்பு இல்லாமல் சாப்பிட, சரி உப்பு இல்லாமல் சாப்பிட்றான், இவனுக்கு என்ன ஏன் தவத்துக்கு என்ன வேணும்னு கேட்டான். பாசி பயிறு, பழங்கள், பசும்பால், பச்சரிசி, அதை சாப்பிடணும். காலையில் எழுப்ப அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு சில மூலிகைகள் இருக்குது, சத்தி சாரணை, சிவகரந்தை, இப்போ வல்லாரை சூரணம், பாசி பயிர், இதெல்லாம் இது சாப்பிட்டுக்கிட்டே வல்லாரை சூரணம், சிவகரந்தை, சத்தி சாரணையெல்லாம் காலையில் கொஞ்சம் மாலையில் கொஞ்சம் சாப்பிட்டு உஷ்ணத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். காலை 2-3 ஆண்டுகள் வாசி பழக்கம் செய்ய வேண்டும், மூச்சு கட்டோடு பழக வேண்டும். பிறகு ஆசன் என்ன செய்வான்? வாசி பழக்கம் அறிய வேண்டும் மற்றும் மண்டல வீடுகள் கட்ட வேண்டும். நாசி வழி கொண்டு யோகமும் ஞானமும் நாட்டத்தை பாடி வாழைப்பினர். ஆக வாசி பழக்க வேண்டும். அப்போ வாசி பழக்கம் செய்யும், பிராணாயம் செய்யும் போது உஷ்ணம் ஏறும். உஷ்ணம் ஏறும்போது இது மாதிரி மூலிகை சாப்பிட்டு உஷ்ணத்தை தணிக்க வேண்டும். வெறும் உப்புலா உணவு சாப்பிடணும், பசு நெய் சேர்க்க வேண்டும், பால் சேர்க்க வேண்டும், இதெல்லாம் சேர்க்க வேண்டும். இவன் காட்டுக்கு போன என்ன ஆகும்? அப்போ சமுதாயத்தில் இருக்கணும். இந்த மாதிரி உணவுகள் உலகத்தோடு இருந்தால்தான் கிடைக்குமே தவிர காட்டு போனா கிடைக்காது, செத்துப்போம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.